ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. அதை பற்றின விவரங்களை ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக போட்டிருந்தேன். அதனை தொடர்ந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இதுலேயே வந்து அந்த ஜாப் கேட்டகரி பார்த்தீங்களா, அதில் கம்யூனிட்டி வைஸாக வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, எத்தனை கம்யூனிட்டி கேட்டகரி இருக்குது சரிங்களா, எத்தனை கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க, பிஆர்டி கேட்டகரி, நான் பிஆர்டி கேட்டகரி ஒரு ஒரு கேஸ்ட்லேயும் சரிங்களா, அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் உமன்ஸ் டெஸ்டிடியூட் விடோ எக்ஸ் சர்வீஸ் மேன் சொல்லிட்டு அந்த கேட்டகரி வைஸில் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஒரு சர்க்குலர் பேஸ் பண்ணி அந்த வீடியோவும் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வீடியோவும் பார்க்காதவங்க இந்த வீடியோவில் அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதனை தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது மாவட்டம் அப்புறம் ஜாப் கேட்டகரி, அதாவது 17 விதமான ஜாப் கேட்டகரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இது ரெண்டு படியும் எவ்வளோ வேகன்சி இருக்குது சரிங்களா, அதுக்கப்புறம் எந்த மாவட்டத்தில் எந்த ஜாபில் வந்து வேகன்சி அதிகமாக இருக்குது, நம்ம வந்து எதுக்கு அப்ளை பண்ணலாம், எதுக்கு அப்ளை பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேகன்சியோட ஒரு விளக்கம் ஓகேங்களா. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுறவங்க அதிகமாக இருப்பீங்க ஓகேங்களா. இந்த 2329 வேகன்சியில் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு 640 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் இருப்பீங்க ஓகேங்களா, ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு விளக்கமும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம இந்த வேகன்சி வந்து பார்க்கலாம். இந்த இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம், அதாவது சீரியல் நம்பர், எத்தனை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 33 லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இங்கே வந்து ஏன் 33 வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில டிஸ்ட்ரிக்ட்லாம் மெர்ஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க வேகன்சி சரிங்களா. இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு மயிலாடுதுறைன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்தீங்கன்னா அங்கே வேகன்சியே காட்டாது. ஆனால் நீங்கள் நாகப்பட்டினம் போய் கொடுத்தீங்கன்னா, வெப்சைட்டில் போய்ட்டு நாகப்பட்டினம் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் அந்த நோட்டிஃபிகேஷனில் மயிலாடுதுறை நேம் இருக்கும், அதை கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் மயிலாடுதுறைன்னு தனியாக வெப்சைட்டில் கொடுத்தீங்கன்னா வேகன்சி இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் நாகப்பட்டினம் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மயிலாடுதுறை நேம் இருக்கும் ஓகேங்களா. இங்கே வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க நாகப்பட்டினத்தோட, இந்த வேகன்சி வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் திருநெல்வேலி தென்காசி இது ரெண்டுத்துக்கான வேகன்சி இங்கே மெர்ஜ் பண்ணியிருக்காங்களா. அப்புறம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பூர் திருப்பத்தூர் ஓகேங்களா, இந்த மூணு டிஸ்ட்ரிக்கையும் மெர்ஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க வேகன்சி. அதுக்கப்புறம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ரெண்டு டிஸ்ட்ரிக்கையும் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து மெர்ஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுதான் ரெட் கலரில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன், மொத்தம் 33 லொக்கேஷன் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் பண்ணி ப்ராசஸ் ரைட்டரில் ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வரைக்கும் மொத்தம் 17 கேட்டகரி ஜாப் இருக்குது சரிங்களா. அதை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ரோலை வந்து சொல்லியிருக்கேன். இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நேம் இது எல்லாமே சரிங்களா. அதுக்கு பிறகு இங்கே இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் குவார்டல் சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு இந்த அரியலூர் எடுத்துக்கங்களேன், அரியலூரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ரைட்டரில் ஆரம்பித்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வரைக்கும் எவ்வளோ வேகன்ட் இருக்குன்றதை டோட்டலாக ஆட் பண்ணி சொல்கிறது, மொத்தம் 39 வேகன்ட் இருக்குங்களா. அது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இந்த க்ரீன் கலருக்கு எல்லாமே ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எவ்வளோ வேகன்ட்னு சொல்லிட்டு. அப்புறம் சென்னையில் பார்த்தீங்கன்னா அதே போல் ப்ராசஸ் ரைட்டரில் ஆரம்பித்து ப்ராசஸ் ரைட்டரில் ஒன்று, ஸ்வீப்பர் கம் மசாஜில் ஒன்று சொல்லிட்டு அந்த 17 விதமான ஜாப் கேட்டகரிக்கும் என்ன வேகன்சி இருக்குன்றதை டோட்டலாக ஆட் பண்ணி தான் அந்த க்ரீன் கலரில் 191 191 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா. அதே போல் தான் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் நேராக வந்து என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதுதான் டோட்டல் வேகன்சி, அந்த டிஸ்ட்ரிக்டோட டோட்டல் வேகன்சி சரிங்களா. அதுதான் இந்த க்ரீன் கலரு. அதே போல் அந்த லாஸ்ட்டில் பாட்டம் இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாட்டம் லாஸ்ட் ரோ போஸ்ட் வைஸ் டோட்டல் சரிங்களா. இப்போது இந்த ப்ராசஸ் ரைட்டர் எடுத்துக்கோங்களா, அந்த ப்ராசஸ் ரைட்டரில் இந்த ப்ராசஸ் ரைட்டருக்கு பார்த்தீங்களா இதில் எத்தனை போஸ்ட் இருக்குது, சென்னையில் ஒரே போஸ்ட் தான் இருக்குது, அப்போ இதோட டோட்டல் என்ன, ப்ராசஸ் ரைட்டருக்கு ஒரே ஒரு வேகன்சி தான். அப்புறம் ஸ்வீப் அப் கம் மசாஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரே வேகன்சி தான். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. அதே போல் ஒரு ஒரு ஜாபுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் வைஸ் ஓகேங்களா எவ்வளோ வேகன்சி இருக்குது ஒரு ஒரு ஜாபுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் வைஸ் இது வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்குது, இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டோட்டல்
2,399 வேகன்சி சொல்லியிருக்காங்களா, இதுதான் குமுலேட்டிவ் டோட்டல் சரிங்களா. இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் கேட்டகரி, 638 சரிங்களா. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 33 லொக்கேஷன் இந்த டிஸ்ட்ரிக்ட் பேஸ் பண்ணி மொத்தம் 638 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வாட்ச் நைட் மேன் வாட்ச்மேன் 432 வேகன்சி, மசாஜுக்கு 402 வேகன்சி, அப்புறம் ஜூனியர் பைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 242 வேகன்சி, அப்புறம் கிளீனேஜ் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 202, அப்புறம் சீனியர் பைலிஃப் பார்த்தீங்கன்னா 100, அப்புறம் நைட் வாட்ச்மேன் கம் 88, எக்ஸாமினருக்கு 60, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 53, டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27, வாட்ச்மேன் கம் மசாஜ் பார்த்தீங்கன்னா 15, காபிஸ்ட் அட்டண்டர் பார்த்தீங்கன்னா 16, கார்னருக்கு 39, ரீடருக்கு 11, வாட்டர்மேன் வாட்டர் உமனுக்கு 2, அப்புறம் அந்த ப்ராஸ்பெக்ட் ரிசீவருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு 1 சொல்லிட்டு இந்த ஆர்டராக கொடுத்துருக்கு பாருங்க சரிங்களா. இந்த ஆர்டர் கரெக்டாக அந்த ஆர்டர் ஃபேஸ் பண்ணி இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே அதிகம், இது வந்து கொஞ்சம் அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க மற்றது கம்பேர் பண்ணுறப்போ ஓகேங்களா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நீங்கள் வந்து எந்த கேட்டகரி எந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து எதை ட்ரை பண்ண போகிறீங்க, எந்த ஜாப் கேட்டகரி வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படி, அதாவது அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து தோதுவாக இருக்குது, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ட் வந்து தோதுவாக இருக்குது அப்படின்றத இந்த எக்ஸல் ஷீட் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் எதுக்கு ட்ரை பண்ண, எக்ஸாமினர் ட்ரை பண்ண போகிறீங்களா, இல்லை ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ட்ரை பண்ண போகிறீங்களா, இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ண போகிறீங்களா, இல்லை சப்போஸ் அந்த மசாஜ் கேட்டகரி ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படின்றத கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் தோதுவாக இருக்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கிராஸ் செக் பண்ணி நீங்கள் ஒரு ரஃப் ஷீட் வச்சு நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா இப்போ வந்து நம்ம சொல்லிட்டோம் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எஸ்சி எஸ்டி டெஸ்டிடியூட் விடோ அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது, அவங்க எத்தனை வேகன்சி அப்ளை பண்ணாலும் ஃபீஸ் கிடையாது. அதர் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், 500 பே பண்ணும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அவங்க வந்து கரெக்டாக அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், வேஸ்ட் ஆகக்கூடாது மணி வந்து, அதுதான் சொல்கிறேன் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் மோஸ்ட்லி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சொல்லியிருக்காங்க வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா. இந்த லாஸ்ட் ரோ முன்னாடி காலம் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டாக இதான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட வேகன்ட்டு சரிங்களா. அதே போல் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் எந்த மற்ற எந்த போஸ்ட் ட்ரை பண்ண போகிறீங்களோ அதையும் நீங்கள் வந்து இந்த சார்ட்டை வச்சு செக் பண்ணிக்கோங்க, கிராஸ் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 113 இருக்குது. அதே போல் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து தொதுவாக இருக்குது, எந்த வேகண்ட்டை வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்றத இதில் கிராஸ் செக் பண்ணி கரெக்டாக வந்து நோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸல் சார்ட்டோட ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் சரிங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ் ஒரு ஐடியாவை கொடுக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் கூடுதலாக சொன்னேன் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்ட் இருக்குது, அதில் எத்தனை கம்யூனிட்டி கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அடிச்சுலாம் பார்க்க போகிறோம் சொல்லியிருந்தால அதையும் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. அதை பார்க்க போனால் ஃபஸ்ட் சென்னையில் பாருங்கள், சென்னையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 32 கேட்டகரி இருக்குது இல்லை, 32 கேட்டகரி வைஸ் வந்து இந்த வேகண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 113 வேகண்ட் இருக்குது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. அதில் 33 கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இது சென்னையிலுக்கான நிலவரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வேகண்ட் தான் இருக்குது, அதை 6 கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து தருமபுரி, தருமபுரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 வேகன்சி இருக்குது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இது தருமபுரியில். அதுக்கப்புறம் திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு சரிங்களா. 28 கேட்டகரிக்கு வந்து வேகன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 33 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேகன்ட் இருக்குது ஓகேங்களா, 33. இது திண்டுக்கல் நிலவரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோடு, ஈரோடில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 15 கேட்டகரிக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு சரிங்களா. இதில் வந்து பாருங்கள் டோட்டலாக 22 வேகன்ட் இருக்குது, ஆனால் கேட்டகரி எத்தனை இருக்குது, 15 கேட்டகரி இருக்குது சரிங்களா, இது ஈரோடு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் இன்க்ளூடிங் செங்கல்பட்டு, செங்கல்பட்டும் காஞ்சிபுரம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 51 வேகன்சி இருக்காங்க. 51 வேகன்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கேட்டகரி இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டு, மொத்தம் பார்த்தீங்கன்னா 29 கம்யூனிட்டி கேட்டகரி இருக்குது ஓகேங்களா. அதான் சொன்னல
ப்ரியாரிட்டி, நான் ப்ரியாரிட்டி, இப்போ ஜிடினா ஜிடி ஜென்ரல், அதுலேயே ஜிடியில் ப்ரியாரிட்டி, ஓகேங்களா. இந்த மாதிரி கம்யூனிட்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரி பிரிஞ்சுட்டே இருக்கும். அப்புறம் அதில் பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படிச்சவங்க சரிங்களா, அதுக்கப்புறம் அதில் உமன்ஸு, உமன்ஸில் பிஎஸ்டிஎ தமிழ் மீடியம் படிச்சவங்க, அதுக்கப்புறம் அதில் ப்ரியாரிட்டி, இது போல் வந்து கேட்டகரி வந்து ரொம்ப டெப்த்தாக போகும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டோம் சரிங்களா. அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ், பிளைண்டு, லோ விஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஆர்டிசம்னு சொல்லிட்டு இவ்வளோ கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா. இது காஞ்சிபுரத்தில், காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சேர்ந்து மொத்தம் 29 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 51 வேகன்சி இதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, கன்னியாகுமரியில் மொத்தம் 7 வேகன்சி, அதை பார்த்தீங்கன்னா மொத்தம் அதுக்கும் 7 கேட்டகரியாக பிரிச்சிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு வேகன்சி இந்த கணக்கு வந்துச்சு. இது கன்னியாகுமரி. அதுக்கப்புறம் கரூர் வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து ஒரே வேகன்சி தான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு, இதில் வந்து ஒரே கேட்டகரி தான், யாருன்னா ஜிடி உமனுக்கு மட்டும்தான், டிஃபன் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் இவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 39 வேகன்சி இருக்குது. 39 வேகன்சி பார்த்தீங்கன்னா 25 கேட்டகரியாக பிரித்து வேகன்ட் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. மொத்தம் 25 கேட்டகரி வேகன் சொல்லியிருக்காங்க, 39 வேகன்சி தான் இருக்குது மதுரையில் வந்து. அப்புறம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பார்த்தீங்களா, நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு மயிலாடுதுறைன்னு தனியாக செலக்ட் பண்ணிங்கன்னா எதுவுமே காட்டாது, வேகன்சி இல்லைன்னா காட்டும். ஆனால் நாகப்பட்டினம் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மயிலாடுதுறை நேம் வந்து வரும், நோட்டிஃபிகேஷன் நல்லா படிங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 51 வேகன்சி இருக்குது, ஆனால் எத்தனை கேட்டகரி இருக்குது, 24 கேட்டகரி இருக்குது. இந்த 24 கம்யூனிட்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 51 வேகன்சி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நாமக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேகன்சி தான் இருக்குது, அதில் இந்த ஜிடி உமனுக்கு, பிசிக்கு, அப்புறம் பிசியில் ஆர்டிசம்ன்ற கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து பிரியுது. அதாவது ஒரு ஒரு கேட்டகரிக்கும் ஒரு ஒரு வேகன்சி, மொத்தம் 3 வேகன்சி தான் நாமக்கல்லில். அப்புறம் புதுக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வேகன்சி, இந்த 6 வேகன்சி பார்த்தீங்கன்னா 6 கேட்டகரிக்கு பிரியுது. அப்போ ஒரு ஒரு கேட்டகரிக்குமே ஒரு ஒரு வேகன்சி தான் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 வேகன்சி, இந்த 14 வேகன்சி பார்த்தீங்கன்னா 12 கேட்டகரிக்காக பிரிச்சிருக்காங்க சரிங்களா. சரிங்களா, மொத்தம் 12 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க இந்த 14 வேகன்சியை. இது ராமநாதபுரத்தில் இருக்கிற வேகன்சியோட டீட்டெயில் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து சேலம், சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 வேகன்சி இருக்குது, அதே போல் 11 கேட்டகரி இருக்குது. அப்போது ஒரு ஒரு கேட்டகரிக்குமே ஒரு ஒரு வேகன்சி தான் சரிங்களா. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்றதை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இது சேலம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை, சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 வேகன்சி இருக்குது, 26 வேகன்சியில் 18 கேட்டகரி இருக்குது ஓகேங்களா. அப்போது நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான வேகன்சி எவ்வளோன்றதை செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் 26 வேகன்சி, ஆனால் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 18 கேட்டகரி தான் சரிங்களா. அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் ஒரே வேகன்சி தான், அது யாருக்குன்னா பிசி ஆர்டிசம் அந்த கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க, அவங்க தான் ப்ரியாரிட்டி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதில் ஒரே வேகன்சி தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேனி, தேனியில் மொத்தம் 19 வேகன்சி இருக்குது, 19 பார்த்தீங்கன்னா 15 கேட்டகரி இருக்குது சரிங்களா. அந்த 15 கேட்டகரிக்கு இந்த வேகன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது சரிங்களா. இது தேனி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, தூத்துக்குடியில் மொத்தம் 23 வேகன்சி இருக்குது, அதில் 16 கேட்டகரிக்கு வந்து இந்த வேகன்சியை பிரிச்சிருக்காங்க. 23 வேகன்சி இருக்குது மொத்தம், அதில் 16 கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சி வந்து பிரியுது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ப்ளஸ் தென்காசி ரெண்டுமே சேர்ந்து மொத்தம் 40 வேகன்சி இருக்குது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கேட்டகரி இருக்குது, 22 கேட்டகரி இருக்குது சரிங்களா. 22 கேட்டகரிக்கு இந்த 40 வேகன்சியும் பிரியுது சரிங்களா. நெக்ஸ்ட்டு திருப்பூர், திருப்பூருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 53 வேகன்சி இருக்குது, 53 வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 கேட்டகரிக்கு வந்து பிரித்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்றதை செக் பண்ணி எவ்வளோ வேகன்சின்றதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இது திருப்பூர். நெக்ஸ்ட்டு திருவள்ளூர், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 வேகன்சி தான் இருக்குது, அது 10 கேட்டகரிக்கு வந்து பிரிச்சிருக்காங்க, 10 கேட்டகரிக்கு. அப்போ ஒரு கேட்டகரிக்கு ஒரு வேகன்சி தான் சரிங்களா. லாஸ்ட்டில் அதாவது லாஸ்ட்டில் திருவண்ணாமலை சரிங்களா, திருவண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 வேகன்சி சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு, அது 16 கேட்டகரிக்கு பிரிக்கிறாங்க சரிங்களா. 16 கேட்டகரிக்கு இந்த 22 வேகன்சியை பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்கன்னு பார்த்துட்டு செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா.
அதுக்கப்புறம் திருவாரூர், திருவாரூரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 வேகன்சி தான் இருக்குது. அது 7 கேட்டகரிக்கு பிரித்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஒரு கேட்டகரிக்கும் ஒரு ஒரு வேகன்சி தான். இது திருவாரூர். அப்புறம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 வேகன்சி இருக்குது, 19 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. இந்த 30 வேகன்சிலையும் 19 கேட்டகரிக்கு பிரியும், சரிங்களா? இது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி சேர்த்து வரும், ஓகேங்களா? நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் விருதுநகர், இதான் வந்து கடைசி. விருதுநகரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 41 வேகன்சி இருக்குது. இந்த 41 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 26 கேட்டகரியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியுது, சரிங்களா? 26 கேட்டகரி பிரியுது. இதில் நீங்கள் எந்தெந்த கேட்டகரிக்கு வரீங்கன்றதை பார்த்துட்டு செக் பண்ணுங்கள், சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வைஸாகவும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அதோட டோட்டல் வேகன்சி எத்தனை கேட்டகரியாக வந்து பிரியுதுன்றதுக்கான ஒரு விவரம், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தெளிவாக பாருங்கள், சரிங்களா? அங்கே பாருங்கள், மோஸ்ட்லி சென்னை தான் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்களே, அதாவது இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மேலே சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், 32 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. இதிலே எல்லா கேட்டகரியும் அடங்கிடும். சென்னையில் மொத்தம் 113 வேகன்சி இருக்குது சென்னையில், அதுக்கும் 32 கேட்டகரிக்கு பிரிச்சிருக்காங்க. இதை போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லொக்கேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் திண்டுக்கல்ல பாருங்கள், 33 வேகன்சி தான், ஆனால் எத்தனை கேட்டகரி, 28 கேட்டகரி. அப்போது அட்லீஸ்ட் ஒரு கேட்டகரிக்கு ஒரு வேகன்சி, ரெண்டு வேகன்சி தான் வரும், அப்படி தான் இருக்குது நிலவரம், சரிங்களா? அதுதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்ளை பண்ணும்போது நான் இப்போது உதாரணத்துக்கு இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த ஜாப் கேட்டகரி தான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? அங்கே பாருங்கள், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மட்டும் தான் எடுத்து சொல்லியிருந்துருக்கேன். அதே போல் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஜாப் கேட்டகரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. இந்த சார்ட்டில் ஃபஸ்ட்டு எவ்வளோ வேகன்ட்டு மொத்தமாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டிஸ்ட்ரிக் வைஸ் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ சொல்லியிருப்பேன், அதை பாருங்கள். வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி படிங்க. தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். படிச்சுட்டு உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேகன்ட் இருக்குது ஒரு ஒரு ஜாப் கேட்டகரியில், சரிங்களா? அப்படி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், அதுதான் நல்லது, சரிங்களா? அதை பார்க்காம நீங்கள் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் போடுற எஃபோர்ட்டு, நீங்கள் படிக்கிறது போடுற எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும், அப்புறம் அமௌண்ட் வேஸ்ட் ஆகிடும், எல்லாமே வேஸ்ட் ஆகிடும், சரிங்களா? அதுதான் சொல்கிறேன் நான், இது ஒரு உதாரணம் தான், ஓகேங்களா? இது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அதர்ஸ் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் தான் வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன்லேயும் அந்த ஒரு ஒரு ஜாப் கேட்டகரியாகவும் எவ்வளோ எத்தனை கம்யூனிட்டி கேட்டகரி வந்து ஜாப் வேகன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது, அதாவது இதே மாதிரி தான், ஓகேங்களா? இப்போ வந்து சப்போஸ் நாங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து சப்போஸ் வேறு ஏதாவது இப்போ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், இதே போல் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து எத்தனை வேகன்சி இருக்குது ஒரு டிஸ்ட்ரிக்டில், எத்தனை கம்யூனிட்டி கேட்டகரியாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். அதே போல் டிரைவர்னால் டிரைவருக்கு எத்தனை வேகன்சி இருக்குது, எத்தனை கம்யூனிட்டி கேட்டகரி இருக்குது, அப்புறம் இந்த ரீடரு, சரிங்களா? ப்ராசஸ் ரைட்ரு, அதுக்கப்புறம் இந்த பைலிஃபு, சீனியர் பைலிஃபு, ஜூனியர் பைலிஃபு, சரிங்களா? இந்த 17 விதமான கேட்டகரிக்கு நீங்கள் எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான டிஸ்ட்ரிக்டை நீங்கள் பொதுவான டிஸ்ட்ரிக்டை வந்து இதில் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு, சரிங்களா? அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கேட்டகரி ஜாப்பு அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கம்யூனிட்டி லிஸ்ட்டை வந்து பார்த்துட்டு ஒரு ரஃப் ஷீட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது, சரிங்களா? அது உங்களுக்கு கரெக்டாக வந்து கை கொடுக்கும், ஐடியாவும் ஒரு தெளிவாகவும் இருப்பீங்க, நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் சரிங்களா? அதுதான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் உங்ககிட்ட இன்றைக்கி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கலான்னு வந்தேன். கண்டிப்பாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? தேங்க்யூ, எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.